ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்குமான டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆனது நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்லேயும் அவங்களுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்லேருந்து விலகி இருந்தாங்க. மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தலைமையில் களமிறங்கியிருப்பாங்க. நம்ம இந்திய அணியும் வந்து மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அணியில பாத்தீங்கன்னா விராட் கோலி மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல நம்ம விராட் கோலி வந்து போட்டியில கலந்துக்கலைனாலும் அவங்களோட ஆதரவையும் பங்களிப்பும் எப்பயும் வந்து நம்ம இந்திய அணிக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விராட் கோலி இந்த மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சப்ப நம்ம இந்திய வீரர்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியையும் மோட்டிவேட்டும் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா தவான் வந்து ஓப்பனிங்ல இறங்குவாங்க, அதனால வந்து அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு விராட் கோலி வந்து மசாஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு விராட் கோலியோட ரசிகர்கள்லாம் வந்து இவங்க போட்டியிலே கலந்துக்கலைனாலும் இந்திய வீரர்களுக்கு வந்து அவங்க உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சக வீரர்கள்ட்ட சகஜமா வந்து பழகுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.